நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன். தாஷ்கண்டில் சாஸ்திரி இருக்கிறார், நேருஜியுடைய மகள் இந்திரா காந்தி கொண்டு வருகிறார். இந்திரா காந்தியை நிறுத்துகிறார், மொராட்டி ஏற்று நிற்கிறார். இந்திரா காந்தியிடம் கேட்கிறார்கள், ஏமா நீங்கள் உங்களை எதிர்த்து முதுபெரும் தலைவர் மொராட்ஜி காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவராக வர்றதுக்கு போட்டி போடுறாரு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மை லீடர் இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை அப்படி இருக்கு, மை லீடர் காமராஜ் ஹஸ் ஆஸ்க்ட் மீ டு ஸ்டே இன்சைட் தி ஹவுஸ், ஐ வில் கம் ஓன்லி வென் ஹீ டைரக்ட்ஸ் மீ டு கம். என்னுடைய தலைவர் அப்படி என்ன சொன்னாங்க, நான் ஜெயிப்பதோ தோற்பதோ அது காமராஜை பொறுத்தது என்று சொன்னாங்க. ஜெயிச்ச பிறகு காமராஜை நினைச்சியா? ரயில்வே நாகர்கோவில்ல ரயில்வே ஓபன் பண்ண வந்த ட்ரெயினை ஓபன் பண்ண வந்த அம்மா பெரியவருக்கு மூணாவது இடம் மேடை. ஆகையினால் எதுக்கு சொல்றேன்னா, இதை பற்றி நீங்க கவலைப்படும், இதெல்லாம் தாண்டி தலைவர் மக்கள் தலைவர் ஆனார். இது பதவிகளை வச்சு அவர் மரியாதை பண்ண, நீங்க எந்த பதவியில் வச்சு இப்போ மரியாதை தெரியுங்க, நீங்க ஐஏஎஸ்ங்கிறக்காக அவங்களை மதிக்கணும். ஐஏஎஸ்ங்கிறது ஒரு சட்ட, அது வந்து ஒரு போஸ்ட். ஆனா நீங்க உங்களுடைய குணாதிசயங்களை வச்சு உங்களுக்கு ஒரு நீதிமான் நீதிபதி ஆகணும். நீதிபதிங்கிறது பதவி, நீதிமான்ங்கிறது பண்பாடு. நீதிமான் நீதிபதி ஆனா அது நல்லது. நீதிபதிகள் எல்லாம் நீதிமான்கள், அது வந்து குமாரசாமியை வச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால வந்து உங்கா வந்து நீதிமான், அந்த நீதிமான் நீதிபதி, ஆனா குமாரசாமி நீதிபதி. ஆகையினால் நீங்க வந்து நீங்கெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்குன்னா, எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய பண்பாடுகள் இந்த தமிழக மக்களுக்கு பயன்பட வேணாமா? யாரு உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சகாயம்? சகாயம் யாரு? இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தோம், மோஸ்ட் ஆனஸ்ட் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். அமெரிக்கா வாஷிங்டன் போஸ்ட் தமிழக முதலமைச்சர் பத்தி எழுதணும், பெரியவரை பத்தி கடோசசன இப்ப இருக்கிற ஆளுநர் எழுதுறான மொலாசசன இல்லையா? ஆகவே நான் எதுக்கு சொல்லணும், நீங்கள் தயவு செய்து எதையுமே யோசிக்காது, அனுபவத்தை எடுத்து சொல்கிறேன். ஏன்னா பல ஆண்டு அனுபவம் அரசியல்ல, இந்த அனுபவம் அந்த அனுபவம்லாம் கிடைக்காது. அத்தனை அனுபவங்களை வச்சு ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டரையே பாக்குற அளவுக்கு சௌகரியம் இருந்த ஆட்கள் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட பார்க்க முடியாது. அரசியல் நீ ஒண்ணும் நான் போனாக்கா என்னை அரசியல் கூப்பிடியான்னு கேட்டாங்க. இருக்காது அரசியல், நான் அதான் சொல்றேன், நீங்க பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. இந்த மக்களுக்காக கேட்கிறேன், மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் விட்டுல மனசுல நான் நைட்ல படுத்து தூங்குறத நினைச்சு பாருங்க, மக்கள் நினைச்சு பாருங்க. நான் அநியாயம் பண்ணிருந்தேன், ஒழுங்கா ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுற போறதுக்கு ஜனங்களுக்கு இடம் இல்லை, ஒரு புல்லட் ட்ரெயின் போறாங்க. நாட்டுல எவ்வளவு திமிராங்கன்னா முதலாளிகளை பத்தி கவலைப்படுறான், ஒரு தலித் கொஞ்சம் மீச வச்சாங்கிறக்க அவனை அடிச்சு ரெண்டு பேரை விழா பார்த்தாங்கிறக்கா இன்னைக்கு குஜராத்ல கொண்டு. இந்த நாட்டில் இருக்க தலித் பையனுங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்க, நீ எப்படி நான் வேடிக்கை பார்க்கலான்னு போட்டு போனேன். ஒரு போலீஸ்காரன் தலையில அந்த பொண்ணுங்க வெளியே போய் ஒன்னையாறு பத்து மணிக்கு மேலே வெளியே போச்சா, நான் அப்படிதான் கேட்பான், ஏன்டி நீங்க எல்லாம் வரீங்க வரீங்க, என்ன இதை பத்திலாம் வெளியில சொல்லிக்கிறேன் கேட்கறான். வைஸ் சான்சலர் கேட்கறான், என்ன இதை பத்திலாம் வெளியில சொல்லிக்கிறேன், அப்புறம் எதை பத்தி வெளியில சொல்லுவான்? ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு, இதையெல்லாம் போக்கணும்னா நீங்க நினைக்கலாம் நாம தமிழகத்தில் இப்படி ஆரம்பிச்சோம் அது இந்தியா நம்மளுக்கு பரவும். ஒரு இந்திய இருண்ட உலகத்தை வெளிச்சமாக்குறதுக்கு ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஆயிரம் குற்றவாளிகளுக்கு ஒரு வக்கீல், ஆயிரம் வியாதியஸ்தருக்கு ஒரு டாக்டர். அதனால தமிழகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் ஆண்டவர் உங்களிடம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். தலைவர் காமராஜருடைய காண்கிறேன், ஒருத்தர் உங்களுக்கு முன்னாள் இந்த கவிதை தானே பண்ணாரு, நான் காமராஜை கண்டதில்லைன்னு கண்டுகிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி அவரை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லலாம்? அதனால இளைய காமராஜை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள், இளைய காமராஜ் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவார், நிச்சயமாக ஆட்சியை காப்பாற்றுவார், தமிழக மக்களை காப்பாற்றுவார், எல்லாம் இறைவன் நல்லார்,
இது நடக்கும் என்று நான் பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து பெரிய இடைவெளி. உண்மையை சொல்றதுக்கு தான் எத்தனை துன்பப்பட்டான் அரிச்சந்திரன், அது நீதி கதை. அரிச்சந்திரன் உண்மையை வந்து நிலைநாட்டுறதுக்கு சுடுகாட்டிலே வாழ்ந்தான். இப்ப நம்ம வாழும் காலத்துல உண்மையை காப்பாற்றி நேர்மையை நிலைநாட்ட வேண்டி சுடுகாட்டில் உறங்கிய நமது நேர்மையாளர் நமது வழிகாட்டி ஐயா அவர்களே வாருங்கள், வாழ்த்துறை வழங்குங்கள். அனைவருக்கும் என்னுடைய முதற்கரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேர்மையின் பாதையில் என்கின்ற இந்த மாத இதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாத இதழ் மக்கள்வாதியினுடைய குரலாக மட்டுமல்ல, மொத்த தமிழ் மக்களின் தமிழ் சமூகத்தினுடைய குரலாக அது ஓங்கி ஒழிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த இதனாக நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கான இதழ்கள் நம்முடைய தமிழ் மக்களிடத்திலே சென்று சேர நான் உணமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த இதனை கொண்டு வருவதற்காக நம்முடைய மருத்துவர் பிரதாப் பாலச்சந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி உள்ளபடியே பாராட்டுக்குரியது. தொடக்கத்திலே அவர் என்னை என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து, ஐயா இந்த இதனை நாம் விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே குறிப்பிட்ட போது, ஒரு மருத்துவருக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கோ படைப்புகளுக்கோ எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறது என்று எனக்கு கூட ஐயப்பாடு இருந்தது. இன்றைக்கு அவர் கூட சொன்னார், எப்படி ஸ்டெதஸ்கோப்பை பிடித்த எனக்கு ஒரு எழுதுகோடை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் சரியாக அமையுமா என்று கூட இன்றைக்கு அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார். இது எல்லாமே சாத்தியம்தான், உணப்பூர்வமான ஆர்வம் இருந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவுமே சாத்தியம். ஏவுகணை விஞ்ஞானியாக எழுச்சியோடு காட்சியளிக்க வேண்டிய நம்முடைய மரியாதைக்குரிய கலாம் ஐயா அவர்களுடைய கையில் ஏவுகணையோடு அவருடைய சிலை அமைந்திருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வீணை வித்வான் பாலச்சந்திரனுடைய சீடரை போல வீணையோடு காட்சியளிக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி உருவாவது சாத்தியம் என்று சொன்னால், நம்முடைய மருத்துவர் ஸ்டெதஸ்கோப்பை பிடிக்க வேண்டிய மருத்துவர் நிச்சயமாக எழுதுகோலை பிடிக்கக்கூடிய ஒரு சூழலும் சாத்தியம் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே இன்றைக்கு அவருடைய அந்த முயற்சி, தொடர் முயற்சி என்னை சந்தித்து, அதற்கு பிறகு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்களிடத்திலெல்லாம் அவர் அந்த படைப்புகளை, கட்டுரைகளை எல்லாம் வாங்கி தொகுத்து, அதே போல நம்முடைய கட்டுமான இதழினுடைய ஆசிரியர் மிகச்சிறந்த ஓவியர் படைப்பாளி சிந்து பாஸ்கர் இங்கே வந்திருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு அவருடைய அறிவுரையை பெற்று அந்த படைப்புகளிலே மாற்றங்களை செய்து என்றெல்லாம் அவர் அடிக்கடி சந்தித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முயற்சியை எடுத்து இன்றைக்கு மிக அற்புதமாக இந்த பத்திரிகையை கொண்டு வந்திருக்கிறார்.